3/7/2021 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இது இந்த துக்கத்தை நான் நிறைவடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் பழைய முடிந்து போன விஷயங்களை மறந்துவிடுங்கள். கேள்வி: கர்மயோகி குழந்தைகளாக நீங்கள் எந்த பயிற்சி நிரந்தரமாக செய்ய வேண்டும்? பதில்: இப்போது சரீர நிர்வாகத்திற்காக தேகத்தில் வரலாம், அவ்வப்போது ஆத்மா உணர்வுடையதாக வேண்டும். தேகத்தின் நினைவில்லாமல் கர்மம் செய்ய முடியாது. ஆகவே தேக உணர்வு வந்து கர்மம் செய்தீர்கள், பிறகு ஆத்மா அபிமானி ஆவதற்கு பயிற்சி செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயிற்சியை குழந்தைகளாக உங்களை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. விழித்தெழுங்கள் பாடல். விழித்தெழுங்கள் மனப்பெண்களை, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆத்மாக்கள் அல்லது குழந்தைகள் இந்த பாடலை கேட்டது என ஆன்மீக தந்தை கூறுகின்றார். இதற்கு ஞானத்தின் பாடல் என கூறப்படுகிறது. இந்த பாடல் மிக நன்றாக இருக்கிறது. ஆத்மாக்களாகி நீங்கள் இப்பொழுது விழித்தெழுந்து விட்டீர்கள். நாடகத்தின் ரகசியத்தை கூட புரிந்து கொண்டீர்கள். பக்தி மார்க்கத்தின் வேடிக்கை பார்த்து முடித்து விட்டீர்கள் அல்லவோ? எது முடிந்து விட்டதோ அது உங்கள் புத்தியில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய முடிந்து போன 84 பிரிவின் வரலாற்றை அறிகிறீர்கள். பாமா 84 பிரிவின் கதையை கூறியிருக்கிறார். அது புது உலகத்திற்கான புது விஷயங்களாகும். பாபா மூலமாக நீங்கள் புது விஷயங்களை கேட்கிறீர்கள். பாபா குழந்தைகளுக்கு தைரியம் அளிக்கின்றார். குழந்தைகளை இப்போது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பழைய விஷயங்களை மறந்து விடுங்கள். இந்த வேத சாஸ்திரங்கள் போன்ற பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் அனைத்தும் அழியப் போகின்றன. அங்கே பக்தி மார்க்கத்தின் அடையாளம் எதுவும் இருக்காது. இங்கேயோ பக்தி மார்க்கத்தின் பலன் கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு தந்தை வந்து பலனை அளிக்கிறார். தந்தை எப்படி வந்து பக்தியின் பலனை அளிக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். யார் அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதிக பலன் கிடைக்கும். ஞானத்தின் முயற்சி கூட அவர்கள் நிறைய செய்வார்கள். ஆத்மாக்களாக நாம் அதிகமாக பக்தி செய்திருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். நிச்சயம் ஞானத்தின் கூட அவர்கள் வேகமாக செல்வார்கள். அப்போது இந்த லட்சுமி நாராயண போல் முயன்ற பதவி பெறுவார்கள். இப்போது ஞானம் மற்றும் யோகத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஆத்மா உணர்வுடையதாக இருக்க வேண்டும். பிறகு தேகதாரியாகவும் இருக்க வேண்டும். கர்மம் செய்தாலும் தந்தையை நினைக்க வேண்டும். தேகம் இல்லாமல் நாம் கர்மம் செய்ய முடியாது. பாபாவை நினைக்க வேண்டும். இது சரியே. ஆனால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேகத்தை மறந்துவிட்டால் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யத்தான் வேண்டும். தந்தையின் நினைவில் நிறைய ஆனந்தம் இருக்கிறது. உட்கார்ந்தாலும், எழுந்தாலும், நடந்தாலும், போனாலும், வந்தாலும் தந்தை நினைவுகள் இருப்பினும் வயிற்றுக்கு உணவு வேண்டும். ஆத்மா உணர்வுடையதாக இருக்க வேண்டும். குழந்தைகளாக உங்களை தவிர வேறு யாரும் இந்த நேரத்தில் ஆத்மா உணர்வுடையதாக இல்லை. தன்னை ஆத்மா என்று ஒரு வேலை புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் பரமாத்மாவின் அறிமுகம் கிடையாது. நம் ஆத்மா அழிவற்றவர்கள், இந்த உடல் அழியக்கூடியது என்று கூட புரிந்திருக்கலாம். ஆனால் இதை புரிந்திருப்பதால் விகிரமம் அழியாது. புண்ணிய ஆத்மா, பதித ஆத்மா என்று கூட கூறுகிறார்கள். நான் ஆத்மா, இது என்னுடைய உடல், இதுவோ பொதுவான விஷயமாகும். முக்கியமான விஷயம் என்னை நினைங்கள் என பாபா புரிய வைக்கிறார். சரீர நிர்வாகத்திற்காக தேக உணர்வில் வர வேண்டும். தேகத்திற்கு உணவு கொடுக்க வேண்டும். தேகம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு பிறவிலும் தங்கள் சரீர நிர்வாகத்திற்கான காரியத்தை செய்து வருகிறீர்கள். கர்மம் செய்தாலும் தன்னுடைய மனவாளனை நினைக்க வேண்டும். அந்த மனவாளனை பற்றி யாருக்கும் தெரியாது. அந்த மனவாளன் அல்லது தந்தையிடமிருந்து நமக்கு சொத்து கிடைக்கிறது. மேலும் அவருடைய நினைவின் பாவங்கள் அழியும். யாரும் புரிய வைக்கவில்லை. குழந்தைகளாக நீங்கள் புதிய விஷயங்களை கட்டியவர்கள். வீட்டிற்கு செல்வதற்கு நமக்கு வழி கிடைத்து விட்டது என்று புரிந்து கொள்கிறீர்கள். நம்முடைய வீட்டிற்கு சென்று பிறகு ராஜாங்கத்திற்கு வருகிறீர்கள். அப்பா புதிய கட்டிடம் கட்டுகிறார் என்றால் நிச்சயமாக அங்கு சென்று தங்குவோம் என்று இருக்கும் அல்லவா? இப்போது உங்களுக்கு வழி கிடைத்து விட்டது. வேறு யாரும் அறியவில்லை. எவ்வளவுதான் யாகம் தவம் போன்றவள் செய்தாலும் தலையை உடைத்து கொண்டாலும் யாரும் சத்கதியை பெற முடியாது. இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்திற்கு செல்ல முடியாது. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என எழுதிவிட்டனர். ஆகையால் மனிதர்களின் புத்தி வேலை செய்வதில்லை. நேற்றைய விஷயம் என்பதை இங்கு நன்கு புரிந்து கொள்ள முடியும். பார்த்தம் சொர்க்கமாக இருந்தது. நாம் ஆதிசநாதன தேவி தேவத தர்மத்தினராக இருந்தோம். தேவி தேவத தர்மம் மிகவும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாகும். ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியதாகும். பாரதத்தை போன்ற சுகம் வேறு யாரும் பெற முடியாது. சொர்க்கத்தில் வேறு தர்மத்தை சார்ந்தவர்கள் போக முடியாது. உங்களை போன்ற சுகம் வேறு யாருக்கும் கிடைக்காது. எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்யட்டும். பணத்தை செலவு செய்யட்டும். இருப்பினும் சொர்க்கத்தில் கிடைத்த சுகம் அவர்களுக்கே கிடைக்காது. சிலருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
செல்வம் இருக்காது. சிலருக்கோ செல்வம் நிறைய இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. இதுவே துக்க உலகமாகும். ஆகவே பாபா கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களை விழித்தவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. ஞானத்தினுடைய மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்கள் முழு உலகின் வரலாறு குவியலை அறிகிறீர்கள். பாபா எல்லாம் அறிந்தவர் அல்லவா? இதனுடைய பொருள் அனைவரின் மனதையும் அறிந்திருக்கிறார் என்பதில் இவர் யார் எவ்வளவு புரிய வைக்கின்றார், எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றார், எவ்வளவு பாபா நினைவு செய்கிறார். இப்படியும் ஒவ்வொருவரையும் பற்றியும் நான் ஏன் சிந்திக்க வேண்டும்? ஆத்மாக்களாக நீங்கள் தங்களுடைய பரமபிதா பரமாத்மாவை நினைக்க வேண்டும் என்ற வழியை காண்பிக்கிறேன். இந்த சிறிசு சக்கரத்தை புத்தியில் வைக்க வேண்டும். ஆத்மா உங்களுடைய ராகம் நிச்சயமாக வேண்டும். தேக உணர்வுடைய காரணத்தால் உங்களுக்கு இந்த துர்கதி ஏற்பட்டு இருக்கிறது. இப்போது நீங்கள் பாபாவை நினைக்க வேண்டும். வீட்டில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக வேற வேண்டும். நீங்கள் சுயதரிசன சக்கரதாரியாக இருக்கிறீர்கள். தேவதைகளுக்கு சங்கு போன்றவர்கள் கிடையாது. ஞான சங்கு பிராமணர்களே உங்களுக்கு தான். சீக்கிரர்கள் சங்கு ஊதுகிறார்கள், மிகப்பெரிய உறுதி எழுப்புகின்றார்கள். நீங்கள் கூட இந்த ஞானத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய அவைகளில் ஒளிபெருக்கி வைக்கிறீர்கள். நீங்கள் ஒளிபெருக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசிரியர் படிக்க வைக்கிறார் என்றால் ஒளிபெருக்கி வைப்பார்களா என்ன? இங்கே சுவபாவை மட்டும் நினைவு செய்கிறார் என்றால் பாவங்கள் அடையும். நான் சர்வசக்திவான் அல்லவா? நீங்கள் ஒளிபெருக்கி வைக்கிறீர்கள் என்றால் அதாவது நீண்ட தொலைவிற்கு ஒளியை கேட்கலாம். இன்னும் போக போக அதுவும் பயன்படும். மரணம் எதிரொலி இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போது அனைவரும் திரும்ப போக வேண்டும். மகாபாரத போர் கூட எதிரின் இருக்கிறது. மகாபாரத போர் நடந்தது, அழிவு ஏற்பட்டது என்று கூட கீதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, பிறகு என்ன நடந்தது? பாண்டவர்களும் கரைந்து மறைந்தனர். முதலில் விநாசம் நடந்திருந்தால் பாரதம் காண்டமே காலியாகி இருக்கும். பாரதமும் அழிவற்ற கண்டம் காலியாகாது என பாபா புரிய வைக்கிறார். கலையும் ஏற்படாது என நீங்கள் அறிகிறீர்கள். பாபா அழிவற்றவர் என்றால் அவருடைய பிறப்பிடமும் அழிவற்றதாகும். பாபா அனைவருக்கும் சத்ததி வலிமும் வல்லன், சுகம் சாந்தியும் வல்லன் என்றால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். யார் வந்தாலும் அமைதி வேண்டும் என்கிறார்கள். ஆத்மாவுக்கு ஒரு அமைதியை நினைவிற்கு வருகிறது. சாந்தி தாமம் ஆத்மாக்களின் வீடும் அல்லவா? வீடு யாருக்கும் நினைவிருக்கிறதா? வெளிநாட்டில் யாராவது இறந்து போயிறார் என்றால் அவர்களை அவருடைய பூமியில் இறந்த பூமிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என விரும்புகிறார்கள். பாரதம் அனைவருக்கு சொற்கதி அளிக்கும் வல்லனான துக்கத்திலிருந்து முக்தி அளிக்கக்கூடிய சுவபாவம் பிறப்பிடம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தால் அதற்கு நிறைய மதிப்பு கொடுப்பார்கள். ஒரே சிவனின் மீது வந்து மலர்களை போடுகிறார்கள். ஒரே ஒரு சிவபாபாவிற்கு மட்டும்தான் ரச்சனை செய்ய வேண்டும். இப்போது எத்தனை பேர் மீது மலர்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள்? யார் அனைவருக்கும் சுகம் சாந்தி மறைகின்றாரோ அவரின் பெயர் அடையாளத்தை மறந்துவிட்டார்கள். யார் பாபாவை நன்கு அறிந்திருக்கிறார்களோ அவர்களை சுத்த அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அறிந்திருக்கிறார்களோ அவர்களை சுத்த அடைவதற்கு முயற்சி செய்ய என்னுடைய பெயரை துக்கத்தை நீக்கும் சுகம் அளிப்பவர் துக்கத்திலிருந்து விடுவித்து என்ன செய்வார்? சாந்தி தாமத்தில் அமைதியாக இருக்கிறார்கள். சுகதாம் துக்கத்திலிருந்து என்ன செய்வார்? சாந்திதாமத்தில் அமைதியாக இருக்கிறார்கள். சுகதாமத்தில் சுகமாக இருக்கிறார்கள் என்னை நீங்கள் அறிவீர்கள். சாந்திதாமத்தினிடம் வேறு, சுகதாமத்தினிடம் தனியாக. இதுவே துக்க உலகமாகும். அனைவருக்கும் இந்த சமயம் துக்கமே துக்கமாகும். இப்போது நாம் இவ்வாறு சுகத்திற்கு செல்கிறோம். அந்த 21 எந்த விதமான துக்கம் இருக்காது என நீங்கள் அறிகிறீர்கள். பெயரை சுக உலகமாகும். எவ்வளவு இனிமையான பெயர்! உங்களுக்கு எந்த அளவு துன்பத்தையும் கொடுக்கவில்லை என பாபா கூறினார். அப்பாவை மற்றும் ஆசை அமைக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர வேண்டும். இந்த ஞானத்தை பாபா உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். சத்தியத்தில் ஆத்மாவின் ஞானம் இருக்கிறது. ஆத்மாக்களை நாம் இந்த உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடலை எடுக்கும். இதற்கு ஆத்மா உணர்வு என்று பெயர். நான் அந்நிய ஞானமாகும். இது வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆத்மா தந்திருந்த ஆத்மாவிற்கு ஞானத்தை அளிக்கிறார். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் கொடுக்கிறார். மனிதர்கள் முற்றிலும் காரியர்கள் இருக்கின்றார்கள். இப்போது உங்களுக்கு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் அறியாமல் தூக்கத்திலிருந்து விழித்துள்ளீர்கள். அனைத்து மனப்பெண்களுக்கும் மணவாளன் ஒரு பாபா ஆவார். நான் உங்களுடைய தந்தை மணவாளன். குருவியர்கள் நான் குரு சுப்ரீம் டீச்சர் என பாபா கூறுகின்றார். அனைத்து குருக்களுக்கும் சக்ததி அளிக்கும் நல்லன். குருக்களுக்கும் அனைத்து ஒரு சக்ததி அளிக்கும் நல்ல ஒரு சத்குரு ஆவார். குழந்தைகள் நான் அனைவருக்கும் சக்ததி அளிக்கிறேன் என கூறுகின்றார். முக்திக்கு பிறகு சக்ததி கிடைக்கிறது. ஓ
ஒவ்வொரு ஆத்மாவும் திரும்ப போக வேண்டியனா பாபா புரிய வைத்தார். ஆத்மா தான் சதுப்பிரதனமாக சதுப்பிரதனமாக சதுர் அஜித்தமாக ஆகிறது. ஒரு சிலருக்கு மிகவும் குறைந்த நடிப்பையாளர்கள் வந்தனர் சென்றனர். கொசு கூட்டத்தை கொண்டு பிறக்கின்றனர் இறக்கின்றனர். பாபாவிடமிருந்து ஆசை அடைவதில்லை. பாபாயிடமிருந்து தூய்மை சுகம் சாந்தி என்ற சொத்து எடுக்கப்படுகிறது. பாபா ஆத்மாக்களை உங்களுக்கு புரிய வைக்கிறார். பாபா நிராகரர் ஆவார். அவரும் இந்த வாய் மூலமாக வந்து புரிய வைக்கின்றார். சௌபாவின் கோவில்கள் கூட மிக உயர்ந்தமைந்ததாக கட்டுகின்றார்கள். தீர்த்த யாத்திரைகள் மேலாவில் கலந்து கொள்ள எவ்வளவு தொலைவு செல்கிறார்கள்? மேலே குடிப்பதற்காக யாராவது ஞானாமிர்தத்தை வைத்திருக்கிறார்களா? எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? அரசாங்கம் கூட அவர்களுக்காக எவ்வளவு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது? தொல்லைகள் ஏற்படுகிறது. தீர்த்த யாத்திரைகளுக்கு சிறிய குழந்தைகளை எப்படி அழைத்துச் செல்வார்கள்? குழந்தைகளை யாரிடமாவது பார்த்து கொள்ளுங்கள், விட்டு செல்கின்றார்கள். உடனே அழைத்து செல்வதில்லை. இரண்டு மூன்று மாதங்கள் யாத்திரை செய்கிறார்கள். இங்கே நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள் உட்கார்ந்து கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். சிறிய குழந்தைகள் கேட்க மாட்டார்கள். இங்கே நீங்கள் யோகம் மற்றும் ஞானத்தை கற்றுக்கொள்ள வந்துள்ளீர்கள். பாபா வந்து ஞானத்தை புரிகிறார் என்றால் எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது. இல்லை என்றால் கவனம் சிதறும். அமைதியாக அமர்ந்து கவனம் கொடுத்து கேட்க வேண்டும். யோகாமல் எளிதாகும். ஏதேனும் வேலை செய்து கொண்டிருந்தோம். புத்தியின் தொடர்பு இருக்கட்டும் பாபாவுடன். பாபாவின் நினைவிருப்பதால் மிகுந்த வருமானம் கட்டாயம் கிடைக்கிறது. நான் மிகவும் ஆரோக்கியமாக மாறுவோம் என நீங்கள் அறிகிறீர்கள். தனக்கு தானே பேசிக்கொள்ள வேண்டும். பாபா நினைவிலிருந்து தங்களின் கையினால் உணவை சமைக்க வேண்டும். கைகளினால் வேலை செய்யுங்கள். கூடவே தங்களின் பாபாவை நினைவுங்கள். உங்களுக்கு நன்மை நடக்கும். மேலும் நினைவில் இருப்பதால் எப்பொருளும் நன்றாக உருவாகும். உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. நீங்கள் இங்கே லட்சுமி நாராயணன் ஆவதற்கான வந்திருக்கின்றீர்கள். அனைவரும் நாங்கள் சூரிய வம்சத்தினராகும் என கூறுகிறார்கள். நம்முடைய அம்மா பாபா இந்த நேரத்தில் பிரம்ம சரஸ்வதனை நீங்கள் அறிவீர்கள். அடுத்த பிறவியில் லட்சுமி நாராயணன் ஆவார்கள். எதிர்காலத்தில் யார் என்ன ஆவார்கள், இப்படி யாருடைய பிறவி பற்றியும் அறியவில்லை. நேர் என்ன ஆவார் என யாருக்கும் தெரியும். சரி, சிறிது தானம் செய்திருந்தால் இங்கே நல்ல குலத்தில் பிறவி எடுப்பார். இப்போது உங்களுக்கு முழுமையாக தெரிகிறது. இப்போது இவர்களுடைய பெயர் ஆதி தேவி பிரம்மா, ஆதி தேவி சரஸ்வதி அவர்களே சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவார்கள். சரி, இவர்களின் குழந்தைகளும் உடனிருக்கிறார்கள். அவர்களும் நாங்கள் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவோம் என கூறுவார்கள். இதுவே உறுதியாகும். சூட்சும வதனத்தில் கூட நீங்கள் பார்க்கிறீர்கள். தேவிகளின் கோவில்களில் கூட நிறைய திருவிழாக்கள் நடைபெறுகிறது. இப்போது ஜெகதாம்பாவோ ஒருவரே ஆவார். அவருடைய தோற்றமும் ஒன்றே இருக்க வேண்டும். அம்மாவையும் கூட நீங்கள் பார்க்கிறீர்கள். குழந்தைகளாகி உங்களின் தோற்றம் இருக்கிறது. பிறகு அதற்கு மாதிரியான பெயர் வைத்துவிட்டனர். இதுவும் நாமே மாறுகிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். நாம் அனைவரும் பிரம்மா குமார் குமாரி ஆகும். திருமணமானவர்களும் நாங்கள் பிரம்மா குமார் குமாரி, ஒரு தந்தையின் குழந்தைகள் என கூறுகிறார்கள். உங்களுடைய நினைவு சின்னமே ஆகும். நீங்கள் அமர்ந்து இந்த முழு ஞானத்தை அளிக்கிறீர்கள். இந்த தில்வாடா கோயில் மிகவும் அர்த்தத்துடன் இருக்கிறது. ஆனால் இதை நீங்கள் தான் புரிய வைக்க முடியும். நாம் சாபனை செய்து கொண்டிருக்கிறோம். ராஜயோகத்தால் சீமத்துப்படி பாரதத்தை சொர்க்கமாக மாற்றி கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாக பாப்தாத நண்பர்கள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்கார். தரணிக்கான முக்கிய சரம் ஞானம் மற்றும் யோகத்தின் மீதும் முழு கவனம் வைக்க வேண்டும். கேட்கும்போது மிகவும் சாந்தமாக ஒரு முகத்துடன் அமர வேண்டும். கர்மயோகமாகும் வேண்டும். பாபா வீட்டிற்கு வழியை காண்பிக்கிறார். அதை அனைவரும் தெரிவிக்க வேண்டும். சுயதர்சன சக்கரதரியாவதும் கூடவே ஞான சங்கையும் உதவ வேண்டும். பிரதானம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடத்தின் நினைவு மூலம் ஏக்கர சிதியை உருவாக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகிய ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடம் நிரந்தரமாக நினைவிருந்தால் சிதி ஏக்கரஸ் ஆகிவிடும். ஏனெனில் அனைத்து ஞானமும் கிடைத்துவிட்டது. அநேக பாயிண்டுகள் உள்ளன. பாயிண்டுகள் இருக்கும் போதிலும் புள்ளி ரூபத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுதாவது ஏதாவது ஒன்று கீழே இழுத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் இந்நிலையில் இருப்பதுவே அதிசயமாகும். சில நேரம் விஷயம் பிரச்சனை கீழே இருக்கும். சில நேரம் யாராவது மனிதர், சில நேரம் ஏதாவது பொருள், சில நேரம் ஆயுமண்டலம். இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடியில் இந்த அனைத்து விஸ்தாரமும் சமாப்தியாகி ஏக்கர ஸ்திதி உருவாகிவிட வேண்டும். அப்பொழுதே சிரேஷ்ட ஆத்மா பவ என்ற வரதானம் பெற்ற வரதானி என்று கூற முடியும்.
ஸ்லோகம் ஞானத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது தடை போர் செய்வதற்கு பதிலாக தோல்வி அடைந்துவிடும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.